வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட இன்னைக்கு 39வது நாள், சீசன் 11 39வது நாளுக்கான வீடியோவில் இன்னைக்கு சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் எப்போதும் போல கடந்து வந்துட்டு இருக்கீங்க. கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் உங்களுடைய தேதிகளை, எவ்வளவு நாட்கள் நாங்கள் கடந்து வந்துட்டு இருக்கோம்னு போட்டுட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் இந்த சீசன்ஸ் 11 11 துவங்கி என்னை கண்டினியூவாக ஊக்கம் கொடுத்து நடத்த உதவி செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உயிர் சிவன் கோவிலுக்காக டொனேஷன் செய்து சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ண அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து வேக வேகமாக கேள்வி பதில்களுக்குள்ளாக போயிடலாங்க. நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது சகோதரர்கள், அதற்குள் யூடியூப்லேயும் நிறையா கேள்வி பதில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அதெல்லாம் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். அப்புறம் சகோதரர்கள், பிரம்மச்சரிய பயணத்தில் இடையிடையே பல பல குழப்பங்களை வந்து பார்க்குறேன் நான் நீங்கள் கேட்குற கேள்வியில். சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசும் விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக சில விஷயங்களை நீங்களாக கற்பனை செய்து கொண்டு அதை வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சித்தர்கள் பற்றி யாரோ எங்கேயோ தவறாக எழுதி வச்ச விஷயங்களையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நீங்கள் சொன்னதுக்கும் இதுக்கும் பொருந்த மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்குறீங்க ஆச்சுங்களா. அது ஏன் பொருந்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரணமாக நான் சில யூடியூப் சேனல்களில் கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது. அதில் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அகத்தியர் வந்து எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி சொல்லுவார், போகர் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவார், திருமூலர் வந்து இப்படி இப்படி சொல்லுவாருன்னு பைத்தியங்களை போல ஒரு வியூஸ் வாங்குறக்காக காசுக்காக இது இப்படி திரியறாங்க எல்லாரும் ஆச்சுங்களா. அப்போது இந்த மாதிரியான கற்பனை ஓட்டங்களுக்குள்ளே அந்த மாதிரி சேனல்களில் வீடியோக்களை நம்ம போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100,000 பேர் பார்த்துருக்காங்க ஆச்சுங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்களை அவர்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லான்னா, அவங்கெல்லாம் வந்து வேறு வேறு விஷயங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா வேறு வேறு இதுக்கு ஓடிடுவாங்க, உண்மையை உணராதவர்கள் ஆச்சுங்களா. சித்தர்கள் சொன்ன பாடல்களை எடுத்து பார்த்தா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெளிவாக எல்லாருக்குமே புரியும். ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, இப்போதைய கல்வி முறையில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயல்பிலேயே மாற்றம் வந்துருச்சு. இயல்பிலேயே மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு 12 வகுப்பாக இருக்கும் மாணவனாக இருக்கும்போது எனக்கு அந்த புத்தகம் புரியும், ஆனால் 5 கிளாஸ் பையன் வந்து அந்த 12 வகுப்பு புக்கு எடுத்து பார்த்தா புரியாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து டீக்ரேட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டேன். நம்முடைய பேஸ் எசன்ஸை விட்டு விலகி வந்ததுனால நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அதாவது சில சமயங்களில் நான் பார்க்குறேன், அதாவது அந்த காலத்துலலாம் படிப்பறிவு இல்லை, எல்லோரும் முட்டாள்கள், எல்லாம் ஜாதி ஜாதின்னு தெரிஞ்சாங்க, காட்டு மிராண்டிகளாக தெரிஞ்சாங்கன்ட்டெல்லாம் சில பைத்தியங்களை போல சிலர் பேசுகிறாங்க. இது சங்கம் வளர்த்த தமிழ்நாடு ஆச்சுங்களா. உலகத்தில் கோமணம் கட்டுற கூட தெரியாமல் தெரிஞ்ச மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த நாடுகளிலிருந்து வந்தவங்கெல்லாம் இப்போ இப்படி அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி கலாச்சாரங்களை பெருமையாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில சகோதரர்கள் கூட இந்த அளவுக்கு கீழறையும் பேசுறது இல்லை. ஆனால் நம்முடைய தேசத்தில் கிட்டத்தட்ட எத்தனை தமிழ் சங்கம், இந்த கடல்கோள் வந்து இந்த இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இருந்த அந்த லெமூரியா கண்டம் பூமியில் புதையறக்கு முன்னாடியே நமக்கு எழுத்து வடிவங்கள் உண்டு. அவ்வளவு எஜுகேட்டட் பீப்புள்ஸ், தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எஜுகேட்டட் பீப்புள்ஸ்னால் அது வந்து கட்டாயமாக நம்ம அதில் நம்மளும் இருக்கோம் ஆச்சுங்களா. அவ்வளவு ஒரு நீண்டகால கலாச்சாரம், இந்த காலத்தில் ஒரு சாதாரணமான ஒரு விமான நிலையத்தில் 50 கூரையை மாத்துறாங்க, மாட்ட தெரிய மாட்டேங்குது ஆச்சுங்களா. ஆனால் இந்த காலத்தில் அந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிவியல் படிப்பாளிகள்னால சொல்கிறோம், ஒன்றுமே கிடையாது அதிலெல்லாம். கருங்கல்லையே கூரை வேஞ்சாங்க அந்த காலத்தில், யோசிச்சு பாருங்க, வெறும் கண்ணாடியே நிற்க மாட்டேங்குது, கருங்கல்லையே நிற்க வச்சு 1000 வருடம் இருக்கிற அளவுக்கான கட்டிடக்கலை எல்லாம் இருந்து எல்லாமே நம்ம டீக்ரேட் ஆகிட்டு வரோம் ஆச்சுங்களா. இன்னைக்கு நேது நடக்கலை, வெள்ளக்காரங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே மற்ற வெளிநாட்டவர்கள் நம்மளை ஆட்சிக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்முடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும், யார் அசோக சக்கரவர்த்தி வந்து இந்தியா முழுக்க கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அசோக சக்கரவர்த்தி எல்லா பக்கமும் கேப்சர் பண்ணி இங்கே
அந்த காலத்துல என்னங்க போக்குவரத்து வசதிங்களா இருந்துச்சு? அப்படி இருக்கும்போது கூட கர்நாடகம் வரை மேலே பல இடங்கள் வரை கேப்சர் பண்ணி, கேரளா கர்நாடகா பல இடங்கள், கேரளாவில் கேப்சர் பண்ண முடியல, கர்நாடகா ஆந்திரா வரை வந்திருந்தாங்க, தமிழகத்துக்கு வரைக்கும் வந்துட்டாங்க, ஆனால் தமிழகத்துக்குள்ள வரல. அதே மாதிரியே மேலே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானத்தெல்லாம் கஜகிஸ்தான் வரைக்கும் பிடிச்சிட்டாங்க, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணாங்க. அது ஒரு பொற்காலமாக இருந்தது, வட இந்தியர்களின் பொற்காலமாக அது இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து பார்த்தேன், அந்த மாதிரி பொற்காலத்தின் உச்சமாக இருந்த சமயத்தில் கூட தமிழகத்துக்குள்ளே உள்ள வந்து ஆட்சி பண்ணல. ஏன் வரல அப்படின்னா, இங்கே அந்த அளவுக்கு வலிமையானவர்கள் இங்கே இருந்தாங்க. முகமது கஜினி நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வரும்போது நம்முடைய ராஜேந்திர சோழன், நான் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழன் இல்லைங்களா, அவர் வந்து வட இந்தியாவுக்கு போர் தொடுத்து போயிருந்த சமயத்தில் முகமது கஜினி கிட்ட எத்தனை வீரர்கள்னா ஒரு 15,000 வீரர்கள் தான் ஆச்சுங்களா, 15,000 வீரர்களை கொண்டு வந்து வட இந்தியா பூரா அடிச்சு தூக்கி 16 தடவைன்னு போர் தொடுத்துட்டு வந்து அம்மளி தும்மளி பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் நம்ம ராஜேந்திர சோழன் அப்போதான் எத்தனை 700,000 படை வீரர்கள் தெரியுங்களா, 700,000 படை வீரர்கள் இருந்ததா சொல்கிறாங்க தமிழகத்தில் ஆச்சுங்களா, வட இந்தியா வரைக்கும் போய் அடிச்சு தூக்கிட்டு வந்தார். அப்போது ஆனால் அதை பற்றி ஒரு வரலாறு கிடையாது. ஒரு 15,000 வீரர்களை கொண்டுட்டு உள்ளே வந்து அழிக்கிறதுக்கு ஒரு ஒரு கொள்ளையடிப்பதற்காக வந்து 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 போயிட்டு இருந்ததெல்லாம் நம்முடைய வரலாறாக இருக்குது. ஆனால் 500,000-700,000 வீரர்களை வச்சுக்கொண்டு இந்தோனேசியா கடந்து கடல் கடந்து ஆட்சி புரிஞ்சு கங்கை கொண்ட சோழர்களை பற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணுக்கு மயங்கினவன் மாதிரி படம் எடுத்து அதில் கொண்டாட்டம், அவ்வளவு கீழ்நிலைக்கு நம்ம வந்தாச்சு ஆச்சுங்களா. இப்போது அந்த அளவுக்கு வந்து டிகிரேடாக இருக்கிறதுனால நம்ம சித்தர்கள் சொன்னாங்க வெட்ட வெளிச்சமாக பொட்டு லடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் படித்தா புரியும், படித்தா புரியலைன்னா சித்தர்கள் பாடல்கள்லாம் யூடியூப்பில் அதில் இதில் இருக்கும், அது கேட்டால் புரியும். புரிகிற சித்தர் பாடல்களை முதல்ல நீங்கள் கேட்கலாம், சிவபாகியர் பாடல் கேட்கலாம், அகத்தியர் பாடல் கேட்கலாம், எல்லாருமே புரியும், மிக எளிமையாக இருக்கும். பாமர மக்கள் பாடல் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்கும் கருத்துக்கள் எல்லாம். ஒரு தடவை கேட்டால் புரியாது, 10 தடவை கேட்டிங்கன்னா 11வது தடவையிலேருந்து பட்டுன்னு புரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு பேர் வழின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக அதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தை எடுத்து நீங்கள் குழம்பி போயிட்டு அந்த குழப்பத்தை பார்த்துட்டு சித்தர்கள் ஏதோ 52 கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க தான் 4 பாட்டுக்கு ஒரு தடவை ஒழுக்கமாக இரு, பிரம்மச்சரியத்தில் இரு, சுய இன்பம் பண்ணாத பெண்ணே வேண்டாம், யமன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லித்தான் வச்சுருக்காங்கள. அதெல்லாம் கண்ணில் படாமல் திரும்ப திரும்ப குழப்பமாயிட்டு இருக்கிறது ஆச்சுங்களா. அந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ளே இருந்தாலும் முதல்ல வெளியில் வாங்க, மனசு உறுதியாங்க, பிரம்மச்சரியந்தான் லைஃபு, அதுதான் பாதை, உறுதியாக நிற்போம், உறுதியாக இருப்போம். முதல்ல கொஞ்ச காலம்தான் கஷ்டம், போக 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 வலிமை அடைஞ்சிருவோம். பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு வலிமை அடைஞ்சிட்டு வர்றதும் அதிலிருந்து விலகிற சமயத்துலலாம் அப்படியே மடங்கி விழுந்து சுணங்கி ஒளிஞ்சு போகிறதும் நமக்கே உணர்வுக்கு எட்டும் நான் சொல்லணுங்கிறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் வரணும் சரிங்களா. இன்னைக்கு 39 கிட்டத்தட்ட 40 நாள் கிட்ட நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா, வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சகோதரரே, நான் இன்று நம்முடைய எல்லா நம்மிடம் உள்ள எல்லா மின்சார பொருள்களில் இருந்தும் பல வலிமையான கதிரியக்கங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவற்றிடையே வாழ்ந்து வரும் நம் உடல் தொடர்ந்து அவைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் உடனடியாக மரணமோ நோயோ ஏற்படவில்லை என்றாலும் நுண்ணிய அளவில் நம் உடல் அன்றாடம் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் நாளடைவில் நம்முடைய உடல் திசுக்களின் வலிமை குன்றி எளிய நுண்ணுயிர்களின் தாக்கத்திற்கு கூட பலியாகி வருகிறார்கள் மக்கள். அதனால் நம் நண்பர்கள் முடிந்த அளவு மின்சாதன பொருள்களை விட்டு விலகி வாழ முயல வேண்டும். முக்கியமாக குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்கள் இதனை அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள். எல்இடி பல்பு முதல் டிவி, கம்ப்யூட்டர், செல்போன், வைஃபை, ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட் என எல்லாமும் தொடர்ந்து இப்படித்தான் செயல்படுகின்றன. கொஞ்சம் நிதானித்து செல்வோம். வாழ்க வளமுடன் அன்பர் சகோதரர் ஜெயவேல் சகோதரர் இதை அனுப்பியிருந்தார். இது மிகப்பெரிய உண்மை ஆச்சுங்களா. உங்களை நம்முடைய யோசி பாருங்க, இந்த விளக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்துருந்துட்டு எவ்வளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க உட்கார்ந்துட்டு இருந்தால் எவ்வளவு டயர்டாயிருவோம். அதே இந்த விளக்குக்கு பதிலாக நார்மலாக நம்மை சுற்றி நீங்கள் ஒரு 50 கார்த்திகை தீப விளக்குகளை ஏற்றுங்க. இரவு நேரங்களே சொல்கிறேன் நீங்கள், இரவு இந்த வெளிச்சத்தில் உட்கார்றக்கும் கார்த்திகை தீப விளக்கு ஏற்றுனீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாயிரும் ஆச்சுங்களா. மைக்ரோசாஃப்ட்டு பல மொபைல் ஃபோன் இதில் வச்சுருக்கிறீங்களே,
இதில் வந்து ஹை கண்களுக்கு குளிர்ச்சியான நிறம் என்னன்னு போட்டால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஸ்ட் கலருக்கு தான் மாறும். ஆச்சுங்களா, ஐக்கு ஐக்கு கண்களுக்கு பாதுகாப்பான நிறம்னா மஞ்சள் நிறத்தில் மாறும். முதல்ல குண்டு பல்பு அந்த கலரில் தான் இருந்தது, ஆனால் அதெல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா. நம்ம நான் அதை பல முறை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு காலத்தில் நிலத்துக்கு உழவுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு நம் முன்னோர்கள் தெளிவாக வாழ்ந்துட்டு இருந்த காலத்து வரைக்கும் இருந்துச்சு விவசாயத்துக்கு ஒரு வேல்யூ. அதுக்கப்புறமே வந்து வாகனங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தோடனே காற்றில் ஓடுற மாதிரி ஆச்சு. நிலபூதத்திலிருந்து காற்று பூதத்துக்கு வந்துட்டோம். காற்று பூதத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக ப்ரெஷரு டென்ஷனு சின்ன குழந்தைகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத மன ப்ரெஷர்லேருந்து எல்லாமே கொடுத்து ஒரு வெப்பமயமான சூழ்நிலை வெப்பத்துக்கும் வந்தாச்சு. ஆச்சுங்களா, அவ்வளோ இப்போ பத்தாவதுக்கு இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாமே உடம்பு வெப்பமேத்துறது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காற்றும் வந்து வெப்பம் வந்து நீரெல்லாம் இப்போ நிலத்துக்கூடே வந்தாச்சு. அப்புறம் ஆகாயம், இப்போ அறிவு நிலைக்கு வந்துட்டோம். ஆகாய நிலை அறிவு நிலைக்கு வந்தாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஐடி இன்ஜினியர்கள் செய்யும் வேலைகள் எல்லாமே மக்களிடம் இருக்கும் வேலை வாய்ப்புகளை புடுங்குவதற்காக. ஆச்சுங்களா, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறது இருந்தாலுமே இப்போ ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, டிரான்ஸ்ஹியூமனிசம்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அவங்களுக்கே வேலையெல்லாம் போகுது. சாஃப்ட்வேர் வந்தாச்சு, போய் உட்காந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணுன்னு சொன்னால் போதும், அது போகல அப்ளிகேஷன் ரெடி பண்ணிடுது. அதை வந்து ஒரு 10 இன்ஜினியர்ஸுக்கு வந்து 20 நாளைக்கு வேலை செய்வாங்க, அதை வச்சுட்டு அது ஒரு மணி நேரத்தில் செஞ்சிருது. உங்களுக்கான வேலைக்கு நீங்களே தான் ஆப் வச்சுக்கிறீங்க. ஆச்சா, அதே மாதிரியே தான் எல்லா துறைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுனால அவங்க இப்போ ஐடி துறைக்கு அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அதே மாதிரியே வந்து உடல் நலம் பலவீனம் அடைஞ்சிட்டே தான் போயிட்டுருக்குது, கலிகாலத்தில் உச்சத்தில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுனால மருத்துவத்துறைக்கும் ஒரு வேல்யூ இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அது வந்து முடிவு கட்டத்தில் இருக்கிறதுனால அதுக்கு தான் வேல்யூ அதிகமாக வருது. ஆனால் இது எல்லாமே வேல்யூ கிடையாது, டீக்ரேடேஷன். அதனோடு சேர்ந்து நான் நெருப்பு கூட சேர்ந்து நம்மளும் எரியிறோம், அப்போ அதுதான் நடக்கும். ஆச்சுங்களா, அதனால் முடிந்த அளவுக்கு வந்து இந்த பயன்பாடுகளை நிறுத்திக்கோங்க. நான்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு வைங்க, இந்த ஒரு மணி நேரம் இந்த வீடியோக்கு ரெடி பண்ணுற நேரங்களில் மட்டும்தான் இந்த லைட்டே எரியுமே, மற்ற நேரங்களில் போட லைட்டே கிடையாது. ஜன்னல் திறந்து வைக்கிறதோடு சரி, இரவு நேரங்களில் தீபம் ஏற்றி வைக்கிறதோடு சரி, வெளிச்சத்திலேயே இருக்கக்கூடாது. இருக்குந்தா ஏதோ பொருந்த மாட்டேங்குது, அதில் ஏதோ ஒரு ஆகாத விஷயம் இருக்குது. அப்புறம் இரவு தூங்கும்போது கட்டாயமாக எல்லோருமே எந்த மின்சார பொருள்களையும் ஆனில் வச்சிருக்கக்கூடாது, வைஃபை ஆனில் இருக்கக்கூடாது, மொபைல் எல்லாம் ஏரோஃப்ளைன் மோடில் ஓட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் படுக்கணுமே. இது போன்ற சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு பிரம்மசரீரத்திலையும் இருந்துட்டு வரும்போது பெரிய அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 7-8 மணி நேரமாச்சு இந்த வைப்ரேஷன்ஸ் தாக்குதல் இல்லாமல் இருந்தால் கூட உடம்பு கொஞ்சம் ரிக்கவர் ஆயிரும். ஆச்சுங்களா, தெளிவு வச்சாச்சு அடிச்சுக்கலாம், அடி வாங்கிக்கலாம். ஒரே முட்டை இந்த கெமிக்கல்லையும் இந்த மின் சாதனங்கள்லையும் உழல வேண்டாம் அப்படிங்கிறத பணிவோடு நான் சொல்லிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன், ரொம்ப நன்றி, அருமையான தகவலையும் அனுப்பியிருந்தீங்க. ஓகே, அடுத்து இன்னும் ஒரு கேள்வி பார்த்துடலாங்க. வணக்கம் அண்ணா, வாழ்க வளமுடன். அண்ணா, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். நான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க விரும்புகிறேன். குழந்தை பிறப்பிற்கு மற்றும் உயிர் சக்தியை வெளியிடலாம் என்று கூறினீர்கள். குழந்தை 1 அல்லது 2 முறை மட்டுமே தாம்பத்திய வாழ்க்கை சாத்தியமாகிறது. வாழ்க்கை துணை நான் பிரம்மச்சரியத்தை இருப்பதில் புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வது எப்படி? திருமண வாழ்வில் ஆண்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது எப்படி? பெண்களுக்கும் தனியாக பிரம்மச்சரியம் இருக்கிறதா? எனது முகம் சுய இன்ப பழக்கத்தில் நான் இருந்த மாதிரி இருந்தபோது இருட்டடித்த மாதிரி இருந்தது. தற்போது நான் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருப்பதாலும் மேலும் விந்துஜயம் பயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்வதால் என் முகம் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது, அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறது அண்ணா. நான் மேலும் மேலும் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்பதனால் மன்னித்து விடுங்கள் அண்ணா. ஈசன் அருளால் நான் என் வாழ்நாளில் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும். சித்தர் பாடல் விளக்கங்களில் லிங்கம் விரைப்பதே அதன் சக்தி இழப்பதற்காகத்தான் என்று கூறப்படுகிறது. நானும் பல்வேறு சித்த பாடல்கள் விளக்கங்களை படித்து தெரிந்து கொண்டேன் அண்ணா. இல்லற வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் பற்றிய விளக்கம் எனக்கு தெரியவில்லை, ஆகவே உதவுங்கள். வாழ்க வளமுடன். இதற்காகத்தான் மாடர்ன் செலிபஸியில் இதை நம்ம வெளிப்படையாக பேசி உங்களுக்கு வந்து மைன்யூட்டாக நீங்கள் இப்படி மேனேஜ் பண்ணிக்கோங்க லைஃபை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பப்ளிக் வீடியோ இதில் வந்து இன்றைக்கி ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் எத்தனையோ 1000 பேர் பார்த்துடலாம். சில வீடியோக்கள்லாம் லட்சங்களில் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குறக்கான இந்த வீடியோஸில்
நாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சொல்லும்போது அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஆச்சுங்களா, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது நம்முடைய பயணத்திற்கு வந்து தேவையில்லாத இடையூறுகள் வரும். அதனால நம்ம அதுக்காகவே பயிற்சி முறைகளில் மாடர்ன் செலிபஸிலையும் அதுக்காகவே பல இடங்களில் நம்ம இதை பற்றிய விளக்கங்கள் பயிற்சிகளில் நம்ம கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா. ஆகவே அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ அதாவது நீங்கள் திருமணம் ஆனாலுமே உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்பத்தை கட்டாயம் நீங்கள் கொடுக்க முடியும். அவங்களோட இன்பத்தை நீங்கள் தடுக்கவே வேண்டாம், அவங்களோட கொடுக்க வேண்டிய இன்பத்தை நீங்கள் கொடுத்துருங்க. ஆச்சா, எதுக்கு வந்து பண்ணணும்? ஆனால் நீங்கள் வந்து ஆற்றல் வெறியும் செய்யாமல் இருங்க. அப்போ என்ன, அப்போ வந்து அந்த அளவுக்கு நீங்கள் மன உறுதியும் ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி சில வருட பிரம்மச்சரியத்தின் ஆற்றலும் எல்லாம் சேர்த்து வச்சு விந்துஜெயம் பயிற்சியும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இதெல்லாம் கைகூடி வரும் ஆச்சுங்களா. அதற்கான வழிமுறைகளையும் நம்ம போட்டிருக்கோம் வாழ்க வளமுடன். சித்தர் பாடல்களில் பார்த்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நம்முடைய ஆண் உறுப்பு விரை, நம்ம இனப்பெருக்க பாகங்கள் விரைப்படைஞ்சால் அது சிவலிங்கம் தான். சிவன் எதற்கான கடவுள்? அழிவிற்கான கடவுள், அழிப்பவன் ஆச்சுங்களா. எச்சரிக்கை நமக்கு, வார்னிங் சைன், மகா காலனவன். அப்போது ஆற்றல் விரையும் தான். அப்போது பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஆசையில் நெல், காமத்தில் நெல்லுன்னு சித்தர்கள் சொல்லலை. அப்படின்னா பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதே ஆசையை விட்டு கொண்டு அவத்தில் நிறு, எம்டினஸ்ல இரு, தவத்தில் இருன்னு சித்தர்கள் சொல்றாங்கன்னா யோசி பாருங்க. எப்போ பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதே, தி எக்ஸ்ட்ரீம் உச்சகட்ட நிலையில கூட அவத்தில் தான் இரு, மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இரு ஆச்சுங்களா. பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி மேலே வந்துரு, ஆற்றலை கவனத்தை எல்லாம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. நோ மோர், நோ மோர் ஃபீலிங்ஸ், நோ மோர் கான்சன்ட்ரேஷன், ஸ்டே ஸ்ட்ராங், மென் ஃபஸ்ட், செல்ஃப் ஃபஸ்ட் ஆச்சுங்களா. அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் முதல், நம்ம தான் இறைவனின் பிரதிபிம்பம், நம்ம தான் நம்மளை அழிக்கணும்னு நினச்சா அதை யாரும் தடுக்க முடியாது, அழிவு தான். ஆனால் உங்களால் நிலைக்க முடியும்னா முடியும். அதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்கிறதுக்கு தான் நம்ம பல பயிற்சிகளை வச்சுருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. உங்களால் முடியும், சந்தேகப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம். தெளிவாக பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருங்க. பாதை இதுதான், இதுதான் பாதை, வேற வாய்ப்பே இல்லை. ஆன்மீகத்தின் துவக்கம் பிரம்மச்சரியம். இதை மறுத்து பேசுகிற எல்லோரும் போலிகளாகவும் பித்தலாட்டக்காரர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். நல்லவங்களா இருக்கல, நான் சொல்ல வரல, இருந்தாலும் வந்து அது வந்து தவறு, தவறு தவறுன்னு சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லிடுறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துக்கலாங்க, மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ணா, என் வயசு 26, நான் விந்து சக்தியை சேமிக்கிறேன். எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு ஜாதகம் பார்த்தாங்க, 3 தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. மேரேஜ் 31 வயசு தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது? இதில் என்ன பயம், 26 வயசு பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, 31 வயசில் கல்யாணம், இன்னும் 4 வருஷம் பிரம்மச்சரியத்தில், 4 வருஷம் சிவத்தோடு, 4 வருஷம் இறைவனோடு, 4 வருஷம் சந்தோஷமாக வாழலாம். கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், அடுத்தவர்களுக்காக ஓட வேண்டியது இல்லாமல், எடுத்தேன் பல பிறவி, பிறர் குலைத்தே ஏழையானேன்ட்டு நீங்கள் கஷ்டப்படாங்க, நிம்மதியாக வாழலாமே சரிங்களா. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. வெளி விஷயங்களில் உங்களோட சுயத்தில் நிலைப்பதற்கான வழிகளை பாருங்கள். நமக்குள் நிலை, முடிவு காலத்தில் வந்துட்டு இருக்கோங்க. இட் இஸ் வியர் இன் எண்டு டைம்ஸ் ஆச்சுங்களா. இந்த எண்டு டைம்ஸில் நிறைய பேரெல்லாம் தேரமாட்டாங்க, எல்லோரும் அவங்கவுங்க பாதையில் ஓடிட்டோம். ஆனால் நம்ம ஒரு கோடியில் ஒருவர் தான் இந்த தப்பிக்க போகிறது, தப்பிக்க போகிற அந்த கோடியில் ஒரு சிலரில் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் லாக் ஆகிருப்பாங்க ஆச்சுங்களா. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் புத்திசாலித்தனமாக பொருளாதாரத்தில் தப்பிச்சு வந்திருக்கலாம், ஆனால் குடும்ப சிக்கலில் இருப்பீங்க. நீங்கள் குடும்பத்தில் தப்பிச்சிருக்கலாம், பிஸ்னஸ் சிக்கல் சிக்கலில் இருப்பீங்க, தொழில் வருமான சிக்கல் இருப்பீங்க, அதுலேருந்து தப்பிச்சிருக்கலாம். வணிக மருந்துகளை குத்தி 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 நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வந்து வாயிலை குறைத்து வைத்திருப்பீர்கள். அப்புறம் இப்படி தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு முழுமையான வட்டம், எல்லா சிக்கல்களிலிருந்தும் ஒரு மனிதன் விடுபட்டு இருக்கிறான் அப்படின்னா ரொம்ப கோடியிலே ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலருக்காகத்தான், அந்த ஒரு சிலருக்காகத்தான் நான் வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதில் ஒரு சிலராக இருக்கிறவங்க ஒரு சில 100 பேர்களாக மாறி வரணும்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அன்பான சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் சுயத்தில் நிலைச்சு தான் அவன் ஆகணும் அப்படிங்கிறத நினச்சி உறுதியாக கடந்து வாங்க. மீண்டும் நாளைய தினம் அடுத்த நாள் வீடியோலையும் சந்திக்கலாம். நம்மளுடைய
இணையதளம் அப்டேட்ஸ் பண்ணுறது, ஏன்னா எல்லாமே வந்து இப்போ தவயோகா.com வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புது சர்வரில் எல்லாம் சூப்பராக பயிற்சிகள் நடந்துகிட்ருக்கு. பல சகோதரர்கள் அபரிமிதமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே கொடுக்காத அளவுக்கு புது புதிய இளைஞர்கள் கல்லூரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணையிறாங்க இலவசமாக. தயவு செஞ்சு மற்ற அனைவருமே இணைஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புதுசாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், பல இளைஞர்களுக்கு குறிப்பாக பயிற்சிகள் கற்றுக்கொள்ளட்டும். அடுத்தது வந்து மீண்டும் நம்முடைய பல சோசியல் மீடியா பல இடங்கள்லையும் நம்முடைய வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணும் வேலையும் நடந்துகிட்ருக்கு. நம்முடைய சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வெப்சைட்டையும் நம்ம புதுப்பிக்க போகிறோம். நம்ம கோவில் கும்பாபிஷேகம் வருது இல்லைங்களா, அதையும் நான் மிக விரைவில் அறிவிக்க போகிறேன். அனைவரும் தயாராகிக்கோங்க, விரைவில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன். 40வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.